ரஜினிகாந்த், நயன்தாரா, நிவேதா தாமஸ், யோகி பாபு மற்றும் பலர் நடித்த தர்பார் படம் கடந்த வாரம் ஜனவரி 9ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சுமார் 800க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் ரிலீஸ் ஆனது. அவ்வளோ தியேட்டர்களில் வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்றிருந்தால் 4 அல்லது 5 நாள்லேயே 100 கோடி வசூலை தாண்டி இருக்கணும். ஆனால் ஒரு சாதாரண நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த 100 கோடி வசூலை எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு செஞ்சிட்டாங்க. இருந்தாலும் படம் வெளியான நாள், அதற்கடுத்து வந்த ஞாயிற்றுக்கிழமை, பொங்கல் விடுமுறை என வசூல் சிறப்பாகவே அமைஞ்சிருச்சு. நேத்துடன் 10 நாட்கள் முடிவடைந்த நிலையில் தர்பார் படம் சுமார் 100 கோடி வசூலை கடந்திருக்கு. நமக்கு கிடைச்ச வசூல் நிலவரங்களின்படி தமிழ்நாட்டில் கடந்த 10 நாட்களில் தர்பார் படம் பெற்ற வசூல் முதல் நாளில் 15.8 கோடி, 2ஆம் நாளில் 8.6 கோடி, 3ஆம் நாள் 9.6 கோடி, 4ஆம் நாள் 14 கோடி, 5ஆம் நாள் 8 கோடி, 6ஆம் நாள் 8.8 கோடி, 7ஆம் நாள் 13.8 கோடி, 8ஆம் நாள் 11 கோடி, 9ஆம் நாள் 8.5 கோடி, 10ஆவது நாள் 9 கோடி. மொத்த வசூல் 107.1 கோடி. தர்பார் படத்தின் தமிழ்நாட்டு வியாபாரம் சுமார் 60 கோடி வரை நடந்துச்சு. தற்போது 107 கோடி வசூல் கடந்திருக்க நிலையில் இனி அனைவருக்குமே லாபத்தொகை கிடைச்சிரும். ஏற்கனவே செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட ஏரியாக்களில் லாபம் ஆரம்பமாகிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மேலும் இன்னும் 1 வாரம் வரை படம் ஓடுனாவே மற்ற ஏரியாக்கள்லேயும் குறிப்பிடத்தக்க லாபம் கிடைப்பது உறுதி அப்படின்றது தான் தற்போதைய நிலவரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.